மீண்டும் செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பெல் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோ குள்ள போலாம். கேப்சிகம் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராக்கோலி எடுத்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ராக்கோலியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து ஹாட் வாட்டரில் ஜஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்ச ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா நனைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே சுடு தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ பொடி பொடியாக நல்லா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். பாதி போதும். கட் பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணியாச்சு. க்ரீன் சில்லி கட் பண்ணிக்கலாம். ரெட் க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரக்கோலியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன், கேப்சிகம், தேவையான அளவு உப்பு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர், முட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆம்லேட் ஊற்றிக்கலாம். ஆம்லேட்டுக்கு பேன் வச்சுருக்கேன், பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடு எல்லாம் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட் எடுத்துக்குவோம். அது மேலே வச்சு அப்படியே கவுத்து திருப்பிக்கலாம். ஒரு பிளேட்டில் திருப்பியாச்சு. இப்போ இதை அப்படியே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். கேஸை வந்து ஸ்லோவிலே வைங்க. ப்ரோக்கோலி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வாங்க சர்வ் பண்ணலாம். ப்ரோக்கோலி கேப்சிகம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்கோலி கட்சிக்கம் ஆம்லேட் சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.